Hello to everyone, welcome back to my channel. This video deals about subject verb agreement. It's also known as concord. இது வந்து எதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா எரர்ஸ் பாட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ கன்கார்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னாலவே இப்போ நம்ம நார்மலாக படிச்சிருப்போம். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேர்பும் சிங்குலராக இருக்கும். சப்போஸ் சப்ஜெக்ட் ஆனது ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்பும் ப்ளூரலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த சிங்குலர் வேர்ப்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த ப்ளூரல் வேர்ப்ஸாக இருக்கட்டும் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றா போல் அமையும் பொழுது அந்த சப்ஜெக்ட் ஆனது எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா மேபி நம்ம சில சில சப்ஜெக்ட்ஸில் அண்டி யூஸ் பண்ணுவோம், வித்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்டாக சேர்ந்து வரும்பொழுது சில சில கனெக்டிவ் வேர்டை வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது வேர்பு நம்ம எப்படியா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ரூல்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இஃப் த டூ சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜாயின்டு பை அண்ட் த வேர்பு வில் பி ப்ளூரல். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சிங்குலர் வேர்ப் தான் நம்ம எடுப்போம், நார்மல் ரூல் அது இல்லைங்களா. இப்போ இதுவே ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் சேர்ந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஒன் அண்ட் சப்ஜெக்ட் டூ சேர்ந்துச்சுனாலே அது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் தான். இருந்தாலுமே கூட அந்த ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் அதில் ரெண்டு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டைப் இதை நம்ம பார்க்குறோம். ரெண்டுமே சிங்குலர் சப்ஜெக்ட் தான், சிங்குலர் சப்ஜெக்ட் ஒன் அண்ட் சிங்குலர் சப்ஜெக்ட் டூ ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட்டும் சேர்ந்துச்சுன்னா அது ப்ளூரலாக ஆயிரும். இருந்தாலும் கூட ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்டும் அண்டுங்கிற வேர்டால் கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்குரிய வெர்பு வந்து ப்ளூரலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு அண்ட் சில்வர் ஆர் ப்ரீஷியஸ் மெட்டல். கோல்டு அண்ட் சில்வர், கோல்டும் சில்வரும் தனித்தனியாக ரெண்டு சப்ஜெக்டை சொல்கிறோம், ரெண்டு சப்ஜெக்டும் ப்ளூரல் சப்ஜெக்டாக மாறிடுது, அதனால் அதுக்குரிய வேர்பு ப்ளூரலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ராம் அண்ட் ரஹீம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ராமும் ரஹீமும் அவனும் இவனும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட்னால இந்த இடத்துல ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள். வென் டூ நவுன்ஸ் ரெஃபர் டு த சேம் பர்சன் ஆர் அ திங் டேக் சிங்குலர் வேர்பு. நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, வேர்பு சார் ரூல் ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, ரெண்டுமே சிங்குலர் சப்ஜெக்ட் தான், ரெண்டு சிங்குலர் வேர்ப் சப்ஜெக்டும் அண்டுங்கிற வேர்டால் கனெக்ட் ஆகியிருந்ததுனால அது ப்ளூரல் வேர்பு வரணும்னு நம்ம படிச்சிருந்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான், ரெண்டுமே சிங்குலர் சப்ஜெக்ட் அண்டுங்கிற வேர்டால் கனெக்ட் ஆகியிருந்துச்சு, ஆனால் அந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஒரே கான்செப்டை மென்ஷன் பண்ணுது, ஒரே பர்சனை மென்ஷன் பண்ணுது, ஒரே திங் மென்ஷன் பண்ணுதுன்னா அப்போ அதுக்குரிய வேர்ப் என்னவாக இருக்கணும்னா சிங்குலர் வேர்பாக இருக்கணும். சப்ஜெக்ட் என்னமோ ரெண்டுமே சிங்குலர் சப்ஜெக்ட் தான், ஆனால் அண்டுங்கிற வேர்டால் கனெக்ட் ஆகும்போது அது ப்ளூரல் வேர்டாகிடும். ப்ளூரல் ரெண்டு சப்ஜெக்ட்ன்றப்போ ஒன்றுக்கு மேலே சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது ரெண்டு சப்ஜெக்ட், அப்போ அது என்னவாகும், ப்ளூரல் ஆட் ஆயிரும் இல்லையா. ஆனால் இங்கே அண்டுங்கிற வேர்டால் கனெக்ட் ஆன சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட அந்த சிங்குலர் சப்ஜெக்ட் ரெண்டுமே ஒரே ஒரு பர்சனை, ஒரே ஒரு கருத்தை, ஒரே ஒரு ஐடியாவை சார்ந்து சொல்கிறதுனால அப்போ ஒரு சப்ஜெக்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ஒரு சப்ஜெக்ட்னா வேர்ப் எப்படியா இருக்கணும், சிங்குலராக தானே இருக்கணும். பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், த போயட் அண்ட் பெயிண்டர் ஹேஸ் டைடு. போயட்டும் பெயிண்டரும் டைடாகலை, போயட் அண்ட் பெயிண்டர் அப்படின்னு சொன்னால் அந்த இறந்தவன் வந்து போயட்டாகவும் இருந்திருக்கிறான், பெயிண்டராகவும் இருந்திருக்கான். ஸோ அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு சப்ஜெக்டும் ஒரே ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுறதுனால அது சிங்குலர் சப்ஜெக்டாக மாறுது. அப்போ மாறும்பொழுது அதுக்குரிய வேர்பு சிங்குலராக யூஸ் பண்ணியிருக்கோம் ஹேஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. த செகண்ட் ஒன், டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன்ஸ். வெயிட்ஸ் ஃபார் நன். நேரமும் காலமும், நேரமும் காலமும் ரெண்டுமே ஒரே இது தான், ஒரே கான்செப்ட் தான், ஒரே ஐடியாலஜி தான். ஸோ தட் அந்த இடத்துல வேர்பு கூட சிங்குலர் வேர்பாக நம்ம எஸ் ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம், வெயிட்ஸ் ஃபார் நன். ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ரூல் பாருங்கள். இப்போ சில சப்ஜெக்ட் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் சில சில வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம அண்டுங்கிற வேர்டால் கனெக்ட் ஆகிற மாதிரியான ரெண்டு ரூல் பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, வென் த டூ சப்ஜெக்ட்ஸ் ஆர் கனெக்டட் பை ஆர் எய்தர் ஆர் நெய்தர் நார் நாட் ஓன்லி பட் ஆல்சோ, வரக்கூடிய ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட்ஸோ இல்லை ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸோ, சிங்குலர் வித் ப்ளூரலாக இருக்கலாம் இல்லை ப்ளூரல் வித் சிங்குலராக இருக்கலாம் இல்லை ரெண்டுமே சிங்குலராக இருக்கலாம், எப்படியா வேணாலும் வரக்கூடிய ரெண்டு சப்ஜெக்டும் ஆர் அப்படிங்கிற கனெக்டிவ் வேர்டாலேயோ இல்லை எய்தராருங்களாலேயோ இல்லை நெய்தர் நார் நாட் ஓன்லி பட் ஆல்சோ இந்த மாதிரியான கனெக்டட் வேர்ட்ஸில் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கன்ஜெக்ட் வேர்டானால் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட் ஆகி கனெக்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னு சொன்னால்
வேர்பு சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். அது எப்படி ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற சப்ஜெக்ட்டு சிங்குலரில் இருக்குது, செகண்ட் இருக்கிற சப்ஜெக்ட்டு ப்ளூரலில் இருக்குது. ஃபஸ்ட் ரூல் ஃபஸ்ட்டு இதில் பாருங்களேன், நெய்தர் எய்தர் நாட் ஓன்லி ஃபாலோ ஆகி சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்து ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் வரும்பொழுது ரெண்டாவதாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, ரெண்டாவதாக ஒரு சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுறாங்களே, அந்த சப்ஜெக்டை பொறுத்து தான் வேர்ப் ஆனது நம்ம அமைக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு, ஃபஸ்ட்டு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்து ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்னா, இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இந்த ப்ளூரல் சப்ஜெக்டை கன்சிடர் பண்ணும்போது, இது ப்ளூரல் சப்ஜெக்ட்ன்னும் போது வெர்ப் எப்படியா இருக்கணும், ப்ளூரலாக தானே இருக்கணும். அப்போ அதனால் அந்த இடத்துல ப்ளூரலை. இதுவே ரெண்டுமே சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குது, இப்போ இங்கே ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது, இங்கேயும் ரெண்டாவது வரதும் சிங்குலர் சப்ஜெக்ட்ன்னு வரும்பொழுது, அப்போது சிங்குலர் சப்ஜெக்ட் ஃபைனலாக இருக்கும்பொழுது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வெர்பை ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? ரெண்டு மாதிரியான சென்டென்ஸ் அமைக்கலாம், நெய்தர் நார் எய்தர் ஆர் நாட் ஓன்லி பட் ஆல்சோ ஆர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது, அந்த ரெண்டு சப்ஜெக்டில் எந்த ஒரு சப்ஜெக்டானது வெர்ப் பக்கம் வருதோ, ரெண்டாவதாக வர சப்ஜெக்டானது சிங்குலரில் இருந்துச்சுன்னா சிங்குலர் வெர்ப், ப்ளூரலில் இருந்துச்சுன்னா ப்ளூரல் வெர்ப். அதை பொறுத்து, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நாட் ஓன்லி த பிரின்சிபல் பட் ஆல்சோ த டீச்சர்ஸ் வேர் பிளேயிங் மேட்ச். நாட் ஓன்லி பிரின்சிபல் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ டீச்சர்ஸும் விளையாடிட்டுருக்காங்க அந்த மேட்சை. ஓகேங்களா? பிரின்சிபல் மட்டும் விளையாடல, டீச்சர்ஸும் விளையாண்டுட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சப்போஸ் நாட் ஓன்லி த டீச்சர்ஸ் பட் ஆல்சோ த பிரின்சிபல் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா, இந்த டீச்சர்ஸ் இருக்கிற இடத்துல பிரின்சிபல்ன்ற வேர்டு வந்துருந்துச்சுன்னா, இந்த இடத்துல என்ன வரணும், வாஸ் வரணும், வேறு வந்திருக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெர்பு பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்டானது ப்ளூரலில் இருக்குங்கிறதுனால, செகண்டாக வர சப்ஜெக்டானது ப்ளூரலில் இருக்குன்றதுனால, இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம வேர் பிளேயிங்னு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து, எய்தர் யூ ஆர் ஐ ஆம் கோ டு தேர், ஒன்று நான் போகிறேன் இல்லை நீ போன்ற மாதிரி. எய்தர் யூ ஆர் ஐ, எய்தர் யூ ஆர் ஐ, நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெண்டாவதாக வர சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வெர்பை அமைக்க செய்யணும். இந்த இடத்துல ரெண்டாவதாக இருக்கிற சப்ஜெக்ட் என்னது, ஐ. இது வந்து ப்ரெசண்ட்டுக்குரிய டென்ஸ் ஃபார்மில் இருக்குன்றதுனால, ஐயை யூஸ் பண்ணோம்னா பி ஃபார்ம் வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஆம் தான் யூஸ் பண்ணுவோம். ஐக்குரிய பி ஃபார்ம் வெர்ப் என்னது, ஆம். சப்போஸ் இந்த இடத்துல எய்தர் ஐ ஆர் யூன்னு வந்துருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், யூ ஆர் கோ டு தேர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா கண்ணே? புரியுதா? அடுத்து ஃபோர்த் ரூலு, வித் கலெக்டிவ் நவுன்ஸ் லைக் டீம், ஃபேமிலி, ஜூரி, க்ரௌட், கிளாஸ், கமிட்டி, ஆர்மி, அசம்பிளி, ஃப்ளீட், மெஜாரிட்டி, மாப், கவர்மெண்ட், பார்லிமெண்ட், கவுன்சில், ஸ்டாஃப், எக்ஸெட்ரா. இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து என்னதுன்னா கலெக்டிவ் நவுன்ஸ், இதெல்லாம் சொல்லணும். குரூப் ஆஃப் திங்ஸ், டீம்னா அதில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலினா அப்பா அம்மா பாட்டி பசங்க எல்லோரும் இருப்பாங்க இல்லைங்களா, க்ரௌடுனா எல்லா மக்களும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கும் இல்லை. ஸோ கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் திங்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்பொழுதும் வெர்பை நம்ம சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் எப்படியா நீ சிங்குலர் யூஸ் பண்ணுவே அப்படின்னு சொன்னால், இஃப் த கலெக்டிவ் நவுன்ஸ் ஃபங்க்ஷன் அஸ் அ யூனியட், அதாவது கலெக்டிவ் நவுன் வரக்கூடியது குரூப் ஆஃப் திங்காக மென்ஷன் பண்ணுற மாதிரி, ஒரே குழுமத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா, அதுக்குரிய வேர்ப் எப்படியா இருக்கும்னா சிங்குலராக இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த ஒரு கலெக்டிவ் நவுனானது டிவைடு பண்ணி தனித்தனியாக, ஒன்னா இழா ஒன்னா இல்லாமல் தனித்தனியாக சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா, அந்த இடத்துல வேர்ப் எப்படியா இருக்கும், ப்ளூரலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் பாருங்கள், த பார்லிமெண்ட் ஹேஸ் பாஸ்டு த பில், த பார்லிமெண்ட் அப்படின்றப்போ நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணோம் இல்லையா, கலெக்டிவ் நவுன், பார்லிமெண்ட்டுங்கிறது கலெக்டடாகவே இருக்குது, கலெக்டிவ் நவுனாகவே இருக்குது. அப்போ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது மொத்த பேரும் சேர்ந்து ஒரு சிங்குலராக மாறுதுங்கிறதுனால, அந்த இடத்துல ஹேஸ் பாஸ்டு த பில் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அடுத்து ஆர்மி, ஆர்மிங்கிறது அதில் இருக்கிற மெம்பர்ஸை எல்லாரும் சேர்ந்து குழுமமாக ஒரே ஒரு யூனைட்டடாக இருக்குன்றதுனால அந்த இடத்துல வேர்ப். அதே மாதிரி த மாப் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் பார்லிமெண்ட், மாப் அப்படின்னாலும் அந்த கூட்டமானது என்ன பண்ணுது, ஒட்டுக்கா நகருது, ஒட்டுக்கா ஒரே மேனிக்கு ஒரு மேனிக்காக எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிட்டுருக்காங்கன்றப்ப அந்த இடத்துல
verb 1 plus s use பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த கமிட்டீஸ் மீட்டிங் அந்த கமிட்டியோட மீட்டிங் ஆனது சண்டே அந்த அன்னைக்கு நடக்குதுன்றப்போ அந்த கமிட்டி அந்த குழுவோட மீட்டிங் ஆனதுன்ட்டு கலெக்டிவாக சொல்கிறாங்கன்றதுனால அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், ஈஸ் யூஸ் பண்ணிருக்கோம். த டீம் ஹாவ் அரைவ்டு, இப்போ இந்த இடத்துல டீம் ஹாவ் அரைவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீமுங்கிறது என்னதுன்னா அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் தனித்தனியாக சொல்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக சொல்லலை, தனித்தனியாக சொல்கிறாங்கன்றதுனால தான் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேஸ் இல்லாமல் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆடியன்ஸ் வேர் கெட்டிங் போர்டு, இந்த இடத்துல ஏன் வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆடியன்ஸ்னால் அதுக்குள்ளே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் எப்படியா ஃபீல் பண்ணுறாங்கன்னா போர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணு புரியுதா? ரூல் 4ல இந்த மாதிரியான கலெக்டிவ் நவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலாவே சிங்குலர் சப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் சப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். சிங்குலராக எப்போ யூஸ் பண்ணுவோன்னா அந்த கலெக்டிவ் நவுன்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரே கருத்தாக சொல்கிற மாதிரி ஒரே சப்ஜெக்டாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வேர்ப் வந்து சிங்குலராகவும், அந்த கலெக்டிவ் நவுனெல்லாம் ஒன்று சேராமல் தனித்தனியாக அதுக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி தனித்தனியாக வந்துச்சுன்னா அதுக்குரிய வேர்ப் எப்படியா இருக்குன்னா ப்ளூரலாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ரூல் 5, சம் நவுன்ஸ் எண்ட்ஸ் வித் எஸ் லுக் லைக் ப்ளூரல்ஸ் பட் ஆக்சுவலி சிங்குலர் இன் மீனிங் டேக்ஸ் சிங்குலர் வேர்ப்ஸ். சில நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் ஆட் ஆகி வந்தாலவே அது ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிடுவோம், அப்படி தானுங்களே? இப்போ அப்படி யூஸ் பண்ணும்பொழுது சில நவுன்ஸ் ஆனது எஸ்ஸில் முடிவடைஞ்சு ப்ளூரல் மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அது எப்படியா இருக்குன்னா சிங்குலர் மீனிங் தான் தரும். ஸோ அதுக்குரிய வேர்பும் எப்படியா இருக்கும், சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும். லைக் ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஆல்ம்ஸ், எக்கனாமிக்ஸ், நியூஸ், கலவுஸ், பில்லியார்ட்ஸ். பில்லியார்ட்ஸுங்கிறது கேம்ஸ் இல்லையா, கேம் அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சு விளையாடுவாங்க பாரு, அந்த பன்னு தள்ளி விட்டுட்டு. அடுத்த இன்னிங்ஸு, வேஜஸ், தினக்கூலிகள், பாலிடிக்ஸ், மசல்ஸ், மம்ஸ், இதெல்லாமே எஸ் ஆட் ஆகியிருக்கு. எஸ் ஆட் ஆகியிருக்குன்னா அது ப்ளூரல் கிடையாது, எஸ் ஆட் ஆகி இருந்தாலும் கூட அது ஆக்சுவலாக என்ன பண்ணும், சிங்குலர் மீனிங் தான் தரும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுக்குரிய சிங்குலர் வேர்பு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள், நோ நியூஸ் ஈஸ் குட் நியூஸ், எந்த ஒரு நியூஸும் நல்ல நியூஸ் கிடையாது. நோ நியூஸ் அப்படின்னாலவே, நியூஸ் அப்படின்னாலவே என்ன சொல்லுவோம், நார்த்து, ஈர்த்து, வெஸ்ட்டு, சவுத்துன்னு சொல்லுவோம், நாலு திசைக்குரிய செய்திகளை தான் வந்து நியூஸ்னு ஒட்டு மொத்தமாக சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல எஸ் ஆட் ஆகிருக்கனால அது வந்து ப்ளூரல் கிடையாது. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல வேர்பு சிங்குலராக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்ஸு, மேக்ஸ், இதர் மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இதெல்லாமே எஸ் ஆட் ஆகிருக்கனால அது ப்ளூரல் கிடையாது, ப்ளூரல் கிடையாது. எஸ் ஆட் ஆகியிருந்தாலும் அது சிங்குலரை மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ வேர்பானது சிங்குலரில் தான் இருக்கும். அடுத்து பில்லியர்ட்ஸ் இஸ் அ குட் கேம், எஸ் ஆட் ஆகியிருந்தாலும் அது ப்ளூரல் கிடையாது, வேர்டோட ஸ்பெல்லே அதுதான்றதுனால அது சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ஸோ சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வாஸ் ஸ்பாயில்டு டியூ டு ரெயின், த சேம் திங். ஓகேங்களா கண்ணே? புரியுதா? குட். அடுத்து, எ ப்ளூரல் நவுன் டினோட்டிங் குவாண்டிட்டி ஆர் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம், மணி, டிஸ்டன்ஸ் அண்ட் வெயிட் ஆஸ் எ யூனிட் டேக் சிங்குலர் வேர்ப். ஏ ப்ளூரல் நவுன், இப்போது ப்ளூரல் நவுனாக இருந்து, இப்போ நம்ம முன்னாடி ரூல் என்ன பார்த்தோம், எஸ் ஆட் ஆகிருந்துச்சுன்னா ப்ளூரலு, ஆனால் ப்ளூரல் வேர்டு மாதிரி இருந்தாலும் கூட அது என்னது, சிங்குலர் மீனிங்கை தான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமா. ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு எஸ்ஏ ஆட் ஆகாமல் சிங்குலர் வேர்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது என்ன தான் இருக்கும், சிங்குலர் வேர்ப்ஸ் தான், ப்ளூரல் நவுனானது குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணும், டைமு, மணி அப்படி இருந்தாலும் கூட அது வந்து என்னது, ப்ளூரல், குரூப் ஆஃப் டைம்னால எல்லா டைமும் சொல்லுவோம், மணினா நிறைய காசு, டிஸ்டன்ஸ்னால் இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ப்ளூரல் நவுனை டினோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அது என்ன பண்ணுனா சிங்குலர் வேர்ப் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கிலோகிராம்ஸு, ருப்பீஸு, மைல்ஸு, ஹார்ஸு, திங்ஸஸ்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் யூனிட்ஸு, இதெல்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் எப்படியா இருக்குன்னா ப்ளூரல்குரிய வேர்டு தான், எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறதுனால ப்ளூரல்குரிய வேர்டு தான், ஆனால் அது எடுத்துக்குரிய வேர்ப் என்னவாக இருக்குன்னா சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் இனஃப், எட்டு மணி நேரம் உள்ள ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம்னு 8 மணி நேரம் இருக்குது. அப்படி 8 மணி நேரமாக இருந்தாலும் கூட அந்த ப்ளூரல் வேர்டானது எடுத்துக்கூடிய வேர்ப் என்னவாக இருக்குன்னா சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் இனஃப். 100 rupees இஸ் அ பிக் அமௌண்ட் ஃபார் ஹிம், 100 rupees, அதில் 100, 10, 20, 30, 40 ரூபாய் இருக்குது, அதில் அத்தனை காசு இருக்கணும் பொழுது இருந்தாலும் கூட
ப்ளூரலாக இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய கருத்து எப்படியாக இருக்குன்னா சிங்குலர் தன்மையில் தான் இருக்குன்றதுனால அதுக்குரிய வேர்பு சிங்குலராக இருக்குது. அதே மாதிரி 5 kilograms அஞ்சு 1 kilogram 2 kilogram நிறைய இருந்தாலும் கூட அது ப்ளூரலாக தான் இருக்குது, இருந்தாலும் அது எடுத்துக்கூடிய வேர்பு என்னவாக இருக்கும், சிங்குலர் வேர்பு. அடுத்து 6 miles மைல்ஸுன்னு இருந்தாலும் கூட அந்த இடத்துல வேர்பு என்னவாக இருக்கும், சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் அடுத்து இது, சம் நவுன்ஸ் அப்பியர் சிங்குலர் பட் ப்ளூரல் இன் மீனிங், டேக் ப்ளூரல் வேர்ப் சச் காமன்லி யூஸ்ட் இன் நவுனஸ். அதாவது சில நவுன்ஸை பார்க்கும்பொழுது சிங்குலர் மாதிரி தான் இருக்குமா, ஆனால் அது எப்படியா இருக்குன்னா ப்ளூரல் மீனிங் தருமா. ஸோ சிங்குலரோடா இருந்தாலும் கூட அது கொடுக்குற மீனிங் என்னவா இருக்குது, ப்ளூரல் மீனிங்காக இருக்குது. அப்போ அதுக்குரிய வேர்ப் எப்படியா இருக்கணும், ப்ளூரல் வேர்பாக தானே இருக்கணும். பாருங்கள், டசன், 100 million பீப்புள், ஸ்கோர், இது எல்லாமே ப்ளூரல் வேர்ட்ஸ் தான். இருந்தாலும் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கூடிய இதை வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கூடியது சிங்குலர் வேர்டு தான் எல்லாமே. இந்த சிங்குலர் வேர்டாக இருந்தாலும் கூட, சப்ஜெக்டாக இருந்தாலும் கூட அது எடுத்துக்கூடிய வேர்ப் என்னவாக இருக்குன்னா ப்ளூரல் வேர்ப் தான் இருக்கும். ஏன்னா சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் அது கொடுக்கூடிய மீனிங் ப்ளூரல் மீனிங் தான். ஸோ தட் அதுக்குரிய வேர்ப் என்னவாக இருக்கணும், சிங்குலர் சாரி ப்ளூரல் வேர்பாக இருக்கணும். ஓகேங்களா. த பீப்புள் வேர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு, த பீப்புள் எல்லா பீப்புளும். ஓகேங்களா. வேர் த ஸ்கோர் வேர் சேவ்டு பை ஹிம், த கேட்டில் ஆர் கிராசிங் இன் த ஃபீல்டு, எ கேட் த கேட்டில், கேட்டில்னாலே ஆட்டு மந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல என்னதுன்னா ஆர் கிராசிங் இன் த ஃபீல்டு. ப்ளூரல் வேர்ப் அப்படின்னாலவே என்னதுன்னா வேர்ப் 1 எடுத்துக்கலாம், இல்லைனா 6 வேறு இந்த மாதிரி என்னன்னு ப்ளூரல் வேர்ப் எடுத்துக்கலாம். வேர்ப் 1+s மட்டும் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அது சிங்குலர் வேர்ப்புரியதுங்கிறதுனால. ஓகேங்களா. Thank you guys. Thank you for watching. The part 2 of this topic is in the same playlist. Do subscribe my channel. Thank you guys.